கொடைக்கானல். நான் ஒரு பொதுநலவாதி. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு மீனவர் 30 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டியிருக்காரு. இது வந்து தமிழ்நாடு சேர்ந்தவர் தான். இது ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் இடத்த கிட்டத்தட்ட ஒரு 6 அடி அகலம் 35 அடி நீளம் இதை வந்து வளர்ச்சி போட்டு, இது வந்து டவுன்ஷிப் இடம், அதில் வந்து பொதுமக்களுக்கு வந்து நடக்கக்கூடிய இடம் இல்லை, நடக்கிறதுக்கு வழி கிடையாது. சில கொடி மரம்லாம் உடைச்சி அது அகட்டப்பட்டிருக்கு. கோர்ட்டுக்கு ஆர்டர் நாங்கள் வாங்கியிருக்கோம்னு அந்த தனிநபர் சொல்லியிருக்காரு. அந்த கோர்ட் ஆர்டர் நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் மதிக்கிறோம். அது ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் சில கொடிமரங்கள், நிறையா கொடிமரங்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, அகட்டப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து அந்த தனிநபருக்காக மத்திய அரசு, மாநில அரசு, இங்கே உள்ள கொடைக்கானல் உள்ள நகராட்சி, மெயின் வந்து நகராட்சி, ஒவ்வொரு ஆளுக வந்து லஞ்சத்தை காசை வாங்கிட்டு இவங்க வந்து அந்த 6 அடி இடமும் 35 அடி நீளமும் கொடுத்துருக்காங்க. அதோடைய அதில் வந்து அவங்க அந்த நபர், அந்த தனிநபர், ஹோட்டல் உரிமையாளர் தனிநபர் வந்து அதில் டைல்ஸ் போட்டிருக்காரு. டைல்ஸ் போட்டு ஒருத்தர் அங்கே செருப்பு தைக்கிறதுக்கு செருப்பு தைக்க விட மாட்டேன்ட்டார். இது வந்து நேற்று முந்தினம் நடந்த இது ஒரு நிகழ்ச்சி. அந்த ஓரத்தில் அது பெரும்பாலும் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த இடத்துல வந்து அவர் செருப்பு தைச்சுக்கிட்டு இருந்தவர். இப்போ அந்த டைல்ஸ் போடவும் அந்த இடத்துல செருப்பு தைக்க விடலை. இது வந்து இப்போ அந்த அதில் நடக்க விட மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னா, இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இதை விஷயமா வந்து கமிஷனர்கிட்ட போய் பேசுனா கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா, கொடைக்கானல் கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு வீடு இருக்குன்னா, வீட்டுக்கு முன்னாடி வாசல் இருக்குன்னா அது வந்து அவங்க டைல்ஸ் போட்டுக்கலாம், அவங்க வந்து மார்பர்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை வந்து ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து வன்மையாக, பொதுமக்கள் சார்பாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம்.